Hi friends, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு plain குருமா. எந்த காயும் இல்லை, எதுவுமே இல்லை. சப்பாத்திக்கு இந்த குருமா பண்ண போறேன். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஒரு வீடியோவில் நான் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா பண்ணியிருக்கேன், பட் இது வந்து பிளெயின் குருமா. இதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையானது வந்து ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன், ஈக்குவலாக வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கணும். இது முக்கியமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய். தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கசகசாவும் முந்திரி, இது வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி ஒரு கொதி விட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். தேங்காயையும் கசகசா முந்திரியும் மட்டும் மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். மற்றபடி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, வாங்க பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு, கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து தேவையான மசாலா வந்து இதான் போட போகிறேன். கொஞ்சமாக பட்டை இவ்வளோ தான், ரெண்டு கிராம்பு, இது வந்து ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இது ஆரஞ்சு கலரில் இந்த ஜாபத்ரி, அது இது வந்து கல்பாசி இருக்குல்ல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இவ்வளோ ஒரு பிஞ்ச் அந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இவ்வளோ தான் நான் மசாலா போட போகிறேன். வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது தேங்காய் கசகசா இதில் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்க வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இனி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான், வாங்க பண்ணலாம். ஓகே, கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன், ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூன். போதும். இதில் இந்த மசாலா இருக்கு இல்லையா, இது போட்ட வேண்டிதான். எண்ணெய் ஆல்ரெடி கடாய் நல்லா சூடாயிடுச்சு, அதனால காஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட வேண்டியதான். வெங்காயத்தை நல்லா வதக்கணும், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினா போதும். நல்லா வதங்கின அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறேன். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பாதி உப்பு போடுறேன். பாதி உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள்தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறதுனால காரம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போடும்போது நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் போட மாட்டேன். ஸோ அதனால் எவ்வளோ காரமோ அந்தளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் போட்டிருக்கேன். இதெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் தண்ணி, எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் கசகசா ரெண்டும் அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியது தான். இது கொதிக்கிறதுக்குள்ளே அதை அரைச்சிடுறேன். இது கொதி வரட்டும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். போதும். தேவைப்பட்டதுன்னா சப்பாத்தின்றதுனால ரொம்ப லிக்விடாக இல்லை, நான் கொஞ்சம் செமி லிக்விடாக பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் இட்லி தோசைன்னா கொஞ்சம் தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணி அதை ரெடி பண்ணிக்கலாம்.
பட் நான் சப்பாத்தின்றதுனால எனக்கு கொஞ்சம் செமி லிக்விட், ரொம்ப லிக்விட் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த தேங்காயில் வந்து முந்திரியும் போட்டிருக்கிறதுனால அது நல்லாவே பேஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லா திக்காயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது அரைச்சி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். சரி, இது கொதி வரட்டும், அதுக்குள்ளே நான் இது மிக்ஸி ஜாரில் போட்டு வந்துடுறேன். பாருங்கள் நல்லா கொதிக்குது, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது அரைச்சிருக்கேன், இதை ஊற்றிட வேண்டியதான். நல்லா அரைச்சிக்கோங்க, திரி திரியாக அரைக்காதீங்க, நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குருமா நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் விட வேண்டியது தான். இது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இந்த குருமா, ஸோ ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா, சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் டக்குன்னு செய்யலான்னா செய்யலாம், ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு இது ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது, இது இன்னும் கொதி வந்ததுன்னா இன்னும் திக்காயிடும். பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு, நல்லாவே திக்காக இருக்குது. நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன், ரொம்ப திக்காக இருக்குது. உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். நான் சப்பாத்திக்கு தான் இது செய்ய போகிறேன், ஸோ அதனால் அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் மாவு கலரும் போதே. ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எதுக்கு சப்போஸ் இட்லி தோசைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஜாஸ்தி போட்டுறாங்க. ஓகே, எங்களுக்கு இந்த அளவுக்கு ஓகே. கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே போட்டு ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுமே இது வேறு கிண்ணத்துக்கு மாத்திர வேண்டியது தான். ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்காதீங்க, ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆஃப்லேயும் வச்சு பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு, போதும். இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதை நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஓகே, ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் மீதி இருக்கிற கொத்தமல்லி மேலே போட்டுட்டேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் பிரியா சசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கும் சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மற்றபடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.